எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்குறது என்னென்னா, ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எப்படி செய்யுதுன்னு பார்க்குறது, அதாவது பயோட்டின் ட்ரிங்க் இல்லாட்டி பயோட்டின் ஷேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில், சரிங்களா? அதுக்கு நாம் எடுத்துக்கிற வேண்டிய பொருள் என்னென்னா, பாதாம், இந்த பூசணிக்காய் விதை, பூசணிக்காய் விதைன்னு நம்ம கடையில் கேட்டால் கொடுப்பாங்க, அப்புறம் கடலக்கொட்டை, அப்புறம் சப்போட்டா பழம் முன்னால் கொஞ்சம் பெருசு, வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்து இருக்கணும், சரிங்களா? அந்த மாதிரி காய வேணால் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்கின் வந்து பிளாக் ஆன மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிற வாழைப்பழம் ரெண்டு, நீங்கள் எந்த வாழைப்பழம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு கால் முடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம தேங்காயும் போடலாம் இல்லாட்டி தேங்காய் பால் எடுத்து மிக்ஸ் பண்ணலாம். அதில் இதாங்க தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு பயோட்டின்னா என்னென்னு தெரியுங்களா உங்களுக்கு? பயோட்டின்றது என்னென்னா, ஒரு வகை விட்டமின், பி வகை, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் சொல்லுவாங்க. அது இது எதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா, நம்மளுடைய முடி நல்லா வளர்கிறதுக்கு, நான் தீன்னா முடி இருக்கும் பாருங்கள் அவங்களுக்காக, அப்புறம் நம்மளுடைய ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் நெயில் வளர்கிறதுக்காக இது யூஸ் ஆகுது. முதல்ல என்ன பண்ணணும், நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி இதை ஊற வச்சுக்கிறோம். வந்து பாதாம் வந்து ஒரு 8 எடுத்திருக்கேன், அப்புறம் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை ஊற வச்சுக்கணும், அப்புறம் அந்த பம்கின் சீடும் ஊற வச்சுக்கணும். ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ரெண்டாவது என்ன பண்ணுறோன்னா, அதை எடுத்து காலையில், இப்போ நான் பாருங்கள் என்ன போட்டிருக்கேன், வேர்க்கடலை போட்டிருக்கேன், அப்புறம் அந்த பம்கின் சீட் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி பாதாம், ஊற வச்ச பாதாமும் அதில் ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் மிக்ஸில் நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், பயோட்டின்றது, இந்த பயோட்டின் வந்து குறைபாடாச்சுன்னா கண்டிப்பாக முடி கொட்டும். முதல்ல முடி தின்னா, அப்புறம் தேங்காயும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தேங்காய் நம்ம தேங்காய்க்கு பதில் தேங்காய் பால் எடுத்து மிக்ஸ் பண்ணலாம். நான் தேங்காவே அதில் ஆட் பண்ணிட்டேன் அரைக்கிறதுக்கு, சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸியில் அடிக்கணும், நல்லா நைஸ் ஆகிற மாதிரி அரைச்சிக்கோங்க, ஃபைன் பேஸ்ட் மாதிரி. அப்போ அதோட இந்த வாழைப்பழம், ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துருங்க. வாழைப்பழம் வந்து நல்லா டார்க் இதாக இருக்கணும், டார்க் ஸ்பாட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கும், பொட்டாசியமும் ஜாஸ்தி. ஏன் நம்ம டார்க்காக இருக்கிற எடுக்கிறோம்னா, வாழைப்பழம் அதில் வந்து என்சைம் மாதிரி நிறைய டெவலப் ஆகிருக்கும் அதனால். அப்புறம் வந்து சப்போட்டா, அதில் வந்து ஹையஸ்ட் பயோட்டின் இருக்க பொருள்னா சப்போட்டா தான். அதை ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், ஒன்று இல்லை ரெண்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதை நல்லா அரைச்சிக்கோங்க. நம்ம கோகனட் சொல்லணும், கோகனட்டில் வந்து அமினோ ஆசிட் நிறையா இருக்குது, இது வந்து நம்முடைய ஸ்கால்ப் அதுக்கு ஹெல்த்தியாக இருக்கும், அது குடிக்கிறதுனால, ஓகேங்களா? அப்புறம் வேர்க்கடலில் கூட அதிக பயோட்டின் இருக்குது, பயோட்டின் சக்தி அதிகமாக இருக்குது. திருப்பியும் இந்த பயோட்டின் குடிக்கிறதுனால, இந்த பயோட்டின் ட்ரிங்க் குடிக்கிறதுனாங்கன்னா, நம்மளுடைய ஹேர் க்ரோ ஆகும், ஸ்கின் க்ளோ ஆகும், ஸ்ட்ராங் நெயில் ஆகும். இந்த மூணுத்துக்குமே ரொம்ப ஹெல்ப் ஆகுது. நமக்கு வந்து மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா, நிறைய வந்து பயோட்டின் டேப்லெட்ஸ் எல்லாம் கிடைக்குது, நம்ம அதெல்லாம் கொடுத்து அதை சாப்பிடக்கூடாது குழந்தைங்களுக்கு. குழந்தைங்களும் இல்லை எல்லாருக்குமே, யாருக்கு முடி கொட்டுற பிரச்சனைக்கும் எல்லாருக்குமே, இது வந்து நேச்சுரல் ஃபுட் சோர்ஸஸ் எடுத்து சாப்பிட்றது தான் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி குடிக்கிறது நல்லது, ஒரு மில்க் ஷேக் மாதிரி இல்லாட்டி ஒரு ஸ்மூதி மாதிரி இருக்கும். அதில் நான் பால் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், நீங்கள் எந்த பால் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், பசும் பால் இல்லாட்டி இது போதில் கோக்னட் போடுறதில் கோக்னட் பால் இல்லாட்டி பேக்கெட் பால் கூட ஆட் பண்ணலாம், ஒரு ஹாஃப் டம்ளர் போதும். அதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். எந்த ஸ்வீட்னஸில், எந்த ஃப்ரூட்டில் இருக்க ஸ்வீட்னஸ் தான் நல்லா அரைச்சி பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் ஸ்மூதின்னு கூட சொல்லலாம். இதை நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நமக்கு இது ஸ்வீட்டாக ஆகணும்னா, நம்ம ஹனி ஆட் பண்ணிக்கலாம் இதில் வேணாம், ஹனி ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஹனி. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சேர்த்து வைக்கிற சொத்தே வந்து அவங்களுடைய ஆரோக்கியம் தாங்க. அதனால் வந்து நம்ம பசங்களுக்கு என்ன சேர்த்து வைக்கிறோமோ இல்லையா, இந்த மாதிரி ஹெல்த்தியான இதெல்லாம் குடிக்கிறதுக்காக அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும், சரிங்களா? பாருங்கள், இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஹனி போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இப்படி இருக்குது பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டெய்லி நீங்கள் வந்து ஒரு 3 மந்த்து, அட்லீஸ்ட் 1 மந்தாச்சு கண்டினியூஸாக குடிச்சிங்கன்னா, உங்களுடைய ஸ்கால்ப்பில் வந்து நியூ ஹேர் வந்து வரது பார்க்கலாம், முடி முளைக்கும். அதாவது முடி கொட்டி இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம், தின்னாக இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது நீங்கள் கொடுத்தே ஆகணும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கிற சொத்தே வந்து அவங்க ஆரோக்கியம் தாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு, இது வீட்டில் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு கொடுக்கலாம். இந்த பூசணி விதை தான் வாங்கணும், மீதில் வீட்டில் இருக்க பொருள் தானே. வாழைப்பழம் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், எந்த வாழைப்பழம் இதுக்கு வந்து எந்த பச்சை வாழைப்பழம் எது வேணாலும் ஆட் பண்ணலாம்.
வாழைப்பழம், அப்புறம் ஃப்ரூட்டில் வந்து சிக்கு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, சப்போட்டா இல்லைன்னா பெர்ரிஸு. பெர்ரிஸில் என்ன இருக்குன்னா ராஸ்பெர்ரி, கூஸ்பெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, இதில் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து அதோட இதில் அதிகமான பயோட்டின் சக்தி எதில் இருக்கிறதுனா சப்போட்டா தான். அதனால் நீங்கள் சப்போட்டாவே ஆட் பண்ணிக்கோங்க. இது அரைச்சிங்கன்னா எப்படி இருக்கும்னா ஒரு பேல் க்ரீம் கலரில் இருக்கும். இதில் வேர்க்கடலை சேர்த்ததுனால வேர்க்கடலை வந்து அதிகமான பயோட்டின் சக்தி இருக்குது, சரிங்களா. இது உண்மையிலே உங்களுடைய முடி வந்து நல்ல திக் ஹேராக மாற்றும், ஸ்ட்ராங் ஹேராக மாற்றும், உங்களுடைய ஸ்கின்னும் க்ளோ ஆகும். உங்கள் நெயில்ஸை பார்த்தீங்கன்னா, நெயிலுக்கு கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், பேலாக இருக்கும். அதனால் அது ஸ்ட்ராங் நெயில் வளர்கிறதுக்கும் இது ஹெல்ப் ஆகுது, சரிங்களா. அதனால் கண்டிப்பாக நீங்கள் டெய்லியுமே இதை வந்து அரைச்சி தரலாம். மிக்சியில் போட்டு ஒரே நீங்கள் ஊற வச்சிடணும் நைட்டில். காலையிலேருந்து மிக்சியில் போட்டிங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 2 மினிட்ஸ் வேலை தான், ஈஸியான ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம பயோட்டின் ட்ரிங்க். நம்ம வந்து பயோட்டின் டேப்லெட்ஸ் எல்லாம் கிடைக்கிது, அதெல்லாம் சாப்பிட்றதுல இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட்டை வச்சு எடுத்து செஞ்சு சாப்பிட்றதா வந்து உடம்புக்கு நிறைய நிறைய ஹெல்ப் ஆகும். அதோடைய சக்தி நமக்கு நல்லா கிடைக்கும் ஃபுல்லாக நம்ம பாடிக்கு.